ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லஞ்சுக்கு சாம்பார் இருக்குது, சாதம் இருக்குங்க. இன்றைக்கி நான் பொடலங்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரெண்டு பொடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் ரெண்டு பொடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது தோல் சீவி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண போகிறேன். கொஞ்சம் சீரகம், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம், ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு, ரெண்டு டீஸ்பூன் கடல மாவு, இந்த சக்தி பஜ்ஜி போண்டா மாவு தாங்க நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதோட இதில் கொஞ்சம் காரம் எரிப்புத்தன்மை கொஞ்சம் தெரிகிறதுனால இது இந்த ரெண்டு ஃப்ளாரையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இந்த பொடலங்காவை தோல் சீவி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. பொடலங்காயை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டுங்க. இதை அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணும். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும்போது பார்க்கும்போதே அழகாக இருக்கும். பிள்ளைங்க ரவுண்டாக கையில் எடுத்து வச்சுட்டு அந்த ஃப்ரையை சாப்பிடும்போது பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. சரிங்க, பொடலங்காய் இப்போ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. பொடலங்காயெல்லாம் ஒரு பவுலில் போட்டு இந்த பொடியை வேணுங்கிற அளவுக்கு லைட்டாக தூவி விட்டுக்கணும். இந்த பொடலங்காய்க்கு எப்படியும் ஒரு 6-7 டீஸ்பூன் பிடிக்குங்க. 2 டீஸ்பூன் கடல மாவு, கொஞ்சம் 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோல சோம்பு. உப்பு அதுலேயே இருக்கிறதுனால உப்பு அவ்வளோவா இதில் தேவைப்படாதுங்க. இந்த சக்தி போண்டா பஜ்ஜி மாவுலேயே உப்பு கொஞ்சம் இருக்க தான் செய்யும், அதனால் தேவைப்படாது. அந்த எரிப்பு காரம் குறையிறதுக்காக, கொஞ்சம் மொறு மொறுன்னு வர்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த ஃப்ளார் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதாங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டு அப்படியே பிரட்டிக்கலாம். பிரட்டிட்டு அப்புறம் தேவைப்பட்டால் அந்த பஜ்ஜி போண்டா மாவை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டு இப்படி பிசைஞ்சி விடுங்க. டைம் ஆக ஆக இந்த பொடலங்காலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் பிரட்டின உடனே போட்டு எடுத்துடலாம். இது வந்து சாம்பார் சாதத்துக்கு அந்த மாதிரி இது வச்சு நல்லா சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஈவினிங் குழந்தைங்க வீட்டுக்கு வந்தாலும் ஸ்நாக்ஸ் மாதிரி அவங்க எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த பொடி தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் அத்தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அந்த பொடலங்காய் மேலே கொஞ்சம் அந்த ஃப்ளார் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பரட்டி விட்டுறலாம். இந்த பாருங்கள், இப்படி மேலே அந்த பொடலங்காய் மேலே அந்த ஃப்ளார் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேங்க, எண்ணெய் காயட்டும். இங்கே பாருங்கள் பொடலங்காய் எப்படி இருக்குன்னு. லைட்டாக அந்த பொடலங்காய் மேலே அந்த மாவு ஒட்டிகிட்டு இருந்தால் போதும். ரொம்ப குழுகுழுன்னு முக்கி எடுக்கணும்னு தேவையில்லை, இந்த மாதிரி இருந்தாலே நல்லாயிருக்கும். சரி, எண்ணெய் காயட்டுங்க. அதுக்கடியில் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணும்னு நினச்சேன். இப்போ இட்லிக்கு நனைய வச்சுருக்கேங்க, அதோடு சேர்ந்து நான் கம்பு தோசைக்கும் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த சைஸ் டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. ஒரு டம்ளர் இட்லி அரிசி, இந்த தெரியுது பாருங்கள், ஒரு டம்ளர் இட்லி அரிசி, ஒரு டம்ளர் கம்பு, இது வந்து நாட்டு கம்புங்க, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு டம்ளர் உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயங்க. இதையெல்லாம் இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த மூணும் சரிசமமாக எடுத்துக்கணும். இட்லி அரிசி, கம்பு, உளுந்து எடுத்து கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து ஒரு 4 hours 5 hours நனைய வச்சு கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. கம்பு தோசை வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 weeks 1 ஸோவும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். இதே மாதிரி தான் ராகி, சோளம் எல்லாமே மூணுமே சம அளவு எடுத்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வீக்லி ஒன்ஸ் இட்லி அரைக்கும் போதெல்லாம் குழந்தைங்களுக்கு அரைச்சி பண்ணி கொடுங்கங்க, ரொம்ப ஹெல்த்திங்க. அது மாதிரி இட்லிக்கு வந்து இந்த டம்ளருக்கு 4 டம்ளருக்கும் 1 பங்கு உளுந்து போட்டிருக்கேன். அந்த உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் தான் வெந்தயம் போட்டிருக்கேன் பாருங்கள். இது போடும்போது இட்லி நல்லா பஞ்சு பஞ்சாக வருங்க.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம இதை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, இப்போ போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஒன்றா இதை போட்டு எடுத்துடலாம். போடும்போது லைட்டாக ஒரு பிரட்டு பிரட்டி விட்டுக்கோங்க. பிரட்டி விட்டால் தான் மாவு நல்லா உணவுல மிக்ஸ் ஆகும். இப்படி ஒன்றா ரவுண்ட் ரவுண்டாக இப்படி போட்டு எடுத்துக்கணும். கையில் எடுத்து ஊற்று விடனா ஊற்று விடலாம், ஆனால் ஒன்றா ஒட்டாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். மொத்தமாக போடும்போது ஒன்றா ஒட்டும், அதனால் நான் ஒன்றா எடுத்து போடுறேன். போட்டதுக்கப்புறம் இப்படி மெல்ல கரண்டி விட்டு இப்படி பிரட்டி விடுங்க. பாருங்கள் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வந்திருக்குன்னு. நல்லா வேகட்டும், வேகுந்து வெந்து கலர் சேஞ்ச் ஆனவுடனே மொறுமொறுன்னு ஆயிருங்க இந்த பொல்லங்கா. பிள்ளைங்களுக்கு பொரியல் செஞ்சு தந்தால் கூட கொஞ்சம்தான் சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி மொறுமொறுன்னு இருந்தால் கூட 4 பீஸ் சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் இதை பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் பொல்லங்காய் எவ்வளோ கிறிஸ்பியாக ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வந்திருக்குன்னு. இது அப்படியே ரிங் மாதிரி மொறுமொறுன்னு இருக்குங்க. இங்கே பாருங்கள் உள்ளே பொல்லங்காய் தெரியும். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோடு சேர்த்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் நீங்கள் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வருங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.